ஸோ நெக்ஸ்ட் ஒன், பிரகதி லென்ட் ஏ பென்சில் டு கீர்த்தனா, கீர்த்தனாவுக்கு பென்சில் வந்து கொடுத்தாப்புல. அப்போ இங்கே இவங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ பிரகதி சப்ஜெக்ட், இது வந்து வேர்ப் இல்லை. டைரக்ட் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம எழுத போகிறோம். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலான்னா, ஏ பென்சில், புரியுதா? இது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, டைரக்ட் ஆப்ஜெக்டை ஒரு டைம் சப்ஜெக்டாக வச்சுட்டு எழுது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை ஒரு டைம் சப்ஜெக்டாக வச்சுட்டு எழுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இதை சப்ஜெக்டாக வச்சுட்டு, சப்ஜெக்ட் வந்து பிகினிங்கில் இருக்கும் இல்லையா. ஸோ ஏ பென்சில், இப்போ நம்மளோட கவலையெல்லாம் என்ன, வெர்பு. இந்த வெர்பு ஒரு வெர்பு, அப்போ ஒன்று எத்தனையாக மாறும், டூவாக மாறும். அப்போ நம்ம வந்து லென்த்து தானே, லென்த்து தான். இது என்ன டென்ஷன் பார்க்கலாம், ரெண்டே ரெண்டு கவலை தான் நமக்கு. என்னது, ஒன்று வந்து டென்ஷன்னு பார்க்கணும், ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக, இன்னொன்று சிங்குலராக ப்ளூரலாக. இதுதான் அந்த வேர்பு, ஒரு வேர்பு வரப்போ பார்க்கணும். மற்றதுக்கெல்லாம் அப்படி தேவையில்லை, ஹாவ் ஹேஸ் அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. ஸோ இங்கே இருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டென்ஸு தான் பார்க்கணும், ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டா, பாஸ்ட்டு. பாஸ்ட்னா உடனே நான் என்ன சொன்னேன், டபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். ஒன்றா வாசாக இருக்கணும் அல்லது வேற இருக்கணும்னு சொல்கிறேன். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணணும். அதுக்கு எதை பார்க்கணும், சிங்குலராக ப்ளூரலான்னு பாரு. அதுக்கு இதை பார்க்கணும், சிங்குலராக ப்ளூரலாக. சிங்குலர் பென்சில், அப்போ சிங்குலர்னால் எதை சூஸ் பண்ணணும், வாஸை சூஸ் பண்ணணும். ஸோ ஏ பென்சில் வாஸ் லென்த், லென்த்து. ஏ பென்சில் வாஸ் லென்த் பை பிரகதி டு கீர்த்தனா, இதை அப்படி எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ இன்டைரக்ட் இதை வச்சுட்டு பண்ணுறேன், அது இதை சப்ஜெக்டாக வச்சுட்டு இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இது என்ன எழுதிக்கலாம், கீர்த்தனா. ஸோ கீர்த்தனா இது வந்து இப்போ சப்ஜெக்டு. இப்போ ஃபஸ்ட்டு இது சப்ஜெக்டாக வச்சுட்டு பார்த்தோம், இப்போ இதை வந்து சப்ஜெக்டாக வச்சுட்டு பார்க்குறோம். ஸோ கீர்த்தனா இங்கேயும் ரெண்டு டாஸ், இது அதே தான், இதெல்லாம் ஒன்றும் மாறாது. வாஸ் லென்ட் பை கீர்த்தனா வாஸ் என்னது இல்லை, வாஸ் லென்ட், கீர்த்தனா வாஸ் லென்ட் ஏ பென்சில். ஏன்னா இந்த பென்சில்ங்கிறது இந்த பக்கம் வந்துடும், கீர்த்தனா அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்துடும். கிவன் கீர்த்தனா வாஸ் லென்ட் ஏ பென்சில் பை பிரகதி, கரெக்டான்னு பார்த்துக்க. ஸோ கீர்த்தனா வாஸ் லென்ட் ஏ பென்சில் பை பிரகதி. தென் நெக்ஸ்ட் ஒன், சுதா டோல்டு த ட்ரூத் டு ஹர் ஃப்ரெண்டு. அப்போ இதில் இது சப்ஜெக்டு, வேர்பு, தென் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு செஞ்சிடும். அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது, த ட்ரூத். அப்போ இங்கே என்னென்னு ஸ்டார்ட் பண்ணும், த ட்ரூத். இங்கே த ட்ரூத் எழுதிட்டுமா. இப்போ வேர்பு வந்து பாரு, வேர்பு என்ன, ஒரு வேர்பு. ஒரு வேர்பு எத்தனையாக மாறும், ரெண்டு வேர்பாக மாறும். அப்போ டோல்டு என்ன டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் வந்து என்ன சொன்னேன், வாஸ் அல்லது வேர். இப்போ இது சிங்குலராக, ட்ரூத் சிங்குலர், சிங்குலர் ஃபார்ம். ஸோ யூஆர் ரைட்டிங் வாஸ், வாஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டேன். இதனுடைய தேர்ட் ஃபார்ம் டோல்டு. ஸோ இதை போட்டுட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன ஃபார்ம் இருக்கணும், தேர்ட் ஃபார்ம் இருக்கணும். ஸோ த ட்ரூத் வாஸ் டோல்டு பை, யார் யார் சொன்னது, சுதா. ஸோ டோல்டு பை சுதா. இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்க, இந்த இது வந்து சப்ஜெக்ட்டு, இது ஆப்ஜெக்டா. இந்த ஆப்ஜெக்ட்டு இங்கே சப்ஜெக்டாக மாறிச்சு, இந்த சப்ஜெக்ட்டு இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக மாறிருக்கு. ஸோ த ட்ரூத் வாஸ் டோல்டு பை சுதா டு ஹர் ஃப்ரெண்டு, இது வந்து அப்படி எழுதிக்க. தென் நெக்ஸ்ட் ஒன், இன்னும் முடியல இல்லையா. அடுத்தது இதை வந்து சப்ஜெக்டாக, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக வச்சுட்டு இப்போ திரும்ப எழுதணும். ஸோ இங்கே நம்ம எடுக்க போகிறது இப்போது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஹேர் ஃப்ரெண்டு, ஹேர் ஃப்ரெண்டுன்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதனால் என்ன, இப்போ ஹேர் ஃப்ரெண்டுன்னு எழுதுனா இட் இஸ் மீனிங்லெஸ். ஸோ இங்கே ஹேருக்கு பதிலாக இந்த இடத்துல என்னென்னு எழுதணும், சுதாஸ் பசி நவுனில் எழுதணும். ஸோ சுதாஸ் ஃப்ரெண்டு
was இதெல்லாம் as usual was told the truth by இப்போ செக் பண்ணி பார்த்துக்க இப்போ இது எப்படின்னா இந்த இதுதான் இப்போ ஆப்ஜெக்ட்டு இந்த ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக மாறும் இந்த சப்ஜெக்டு ஆப்ஜெக்டாக மாறணும் இங்கே இருக்கிற இடத்துல இது வரும் அது இடத்துல அது போயிடும் ஸோ ஹையர் ஃப்ரெண்ட்னா சுதாஸ் சார் ஸோ சுதாஸ் ஃப்ரெண்ட் வாஸ் டோல்டு த ட்ரூத் எப்படி வருது சுதாஸ் ஃப்ரெண்ட் வாஸ் இல்லை இந்த இடத்துல வாஸ் டோல்டு பை இங்கே பை சுதா அப்படின்னு வரும் இல்லையா அப்போ இங்கே எப்படி எடுக்கலாம் சுதா ஃப்ரெண்ட் வாஸ் டோல்டு த ட்ரூத் பை சுதான்னு மறுபடியும் வேண்டாம் பை ஹேர் சுதாஸ் ஃப்ரெண்ட் வாஸ் டோல்டு த ட்ரூத் பை ஹேர் இங்கே மறுபடியும் டூ வருமா த ட்ரூத் வாஸ் டோல்டு பை சுதா டு ஹேர் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு எழுதுனது கரெக்டு செகண்டு ஹேர் ஃப்ரெண்ட் வாஸ் டோல்டு த ட்ரூத் பை சுதா இங்கே வந்து இது சரியாக வரல இல்லையா அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் ஹேர் ஃப்ரெண்ட் வாஸ் டோல்டு த ட்ரூத் பை சுதா இதுதான் வந்து கரெக்டாக வரும் நான் ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறப்போ ஒரு மாதத்தில் ஸோ ஹர் ஃப்ரெண்ட் வாஸ் டோல்டு த ட்ரூத் பை சுதா சுதா டோல்டு த ட்ரூத் டு ஹர் ஃப்ரெண்ட் வாஸ் டோல்டு த ட்ரூத் பை சுதா ஸோ திஸ் இஸ் த கரெக்ட்